சட்டமன்ற தேர்தலில் அந்த ரெட்டலை இருந்துச்சுல்ல, இருந்ததே இல்லையா சார்? சட்டமன்ற தேர்தலில் ரெட்டலை சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க? மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு தான் வாக்களித்தாங்க. அதே போல் மாநகராட்சியினுடைய தேர்தலில், குறிப்பாக இந்த ஈரோடு மாநகராட்சி மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துங்க, இந்த ஈரோடு மாநகராட்சியினுடைய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் ரெட்டலை சின்னத்தில் தானே போட்டிக்கிட்டாங்க. எத்தனை மாநகராட்சிகளை அவங்க வென்றாங்க, எத்தனை வார்டுகளை வென்றாங்க சார்? நீங்கள் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன், ஓபிஎஸ் இபிஎஸ் சந்திப்பாரா, இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை சந்திப்பாரா, இதெல்லாம் ஒரு செய்தி, இதுக்கு ஒரு பிரேக்கிங்கு. நான் தெரியாமல் கேட்குறேன், ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சந்தித்தா நாட்டோட பொருளாதாரம் வந்து ஒரு 100 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் வந்து சுபிட்சமாயிருவாங்களான்னு கேட்குறேன் நான். இல்லை இலங்கையில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துருமா? இல்லை நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிருமா? என்ன ஆயிரப்போகுதுன்னு கேட்குறேன் நான். ஏற்கனவே எல்லாம் ஒன்றா இருந்தானே சார் தேர்தலை சந்திச்சாங்க, சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு தொகுதிகள் அவங்க ஜெயித்தாங்க, உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ இடங்கள் ஜெயித்தாங்க? தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த தேர்தல் களம் என்பது இது பெரியாருடைய மண், இந்த ஈரோட்டு மண் என்பது ஒரு மகத்தான வெற்றியை கை சின்னத்தை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஒரு இல்லாத நபர்கள் எல்லாம் பற்றி, இவங்க அவங்களோட சேருவாங்களா, இவங்க அவங்கள சந்திப்பாங்களா, அவங்க இவங்கள சந்திப்பாங்களா, இந்த சின்ன கிடைக்கும் ஏற்கனவே அந்த சின்னத்தில் போட்டிட்டாங்களே, போட்டிக்கிட்டு தேர்தல் ரிசல்ட் என்னாச்சு? அதனால் தயவு செஞ்சு இனி களத்தில் மக்களுடைய மனநிலைகளை உணர்ந்து தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அதற்கான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உங்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் மக்கள் மனநிலைகளை இப்போ பார்க்குறீங்க எப்படி இருக்குன்ட்டு, நீங்கள் இந்த தெருவுக்கள் எங்களோட வாங்க, இப்போ எந்த வீட்லையாவது வரவேற்பு இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். அனைத்து வீடுகள்லையும் வீட்டுக்கு முன்னாடி கோலம் இட்டு தங்கள் ஆரத்தி எடுத்து எங்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், யாருக்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கான ஒரு அடையாளமாக இது அமைஞ்சிருக்கு. அதனால் இன்னையிலிருந்தாவது தயவு செஞ்சு இவங்க அவங்கள பார்ப்பாங்களா, அவங்க இவங்கள பார்ப்பாங்களா, இல்லை சின்ன கடைசினால என்ன ஆகிறப்போது போட்டி கடுமையாக இருக்கும், போட்டிங்கிறது எங்கே சார் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வேணால் உங்கள் கிட்டே நான் ஒரு சேலஞ்சு பண்ணுறேன், அவங்கள யாராவது இருந்தால் ஒரு சேலஞ்சு பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மன்மு தளபதி அவர்களுக்கு எப்படி மகத்தான வெற்றியை ஈரோட்டு கிழக்கு தொகுதி மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நான் முடிஞ்சால் அவங்ககிட்டையும் கேட்டு சொல்லுங்கள். அவங்ககிட்ட அவங்க நீங்கள் எல்லாம் இப்போ கேட்டீங்களா, அவங்ககிட்டலாம் கேட்டுட்டு சொல்லுங்கள். அதாவது எவ்வளோ வாக்கு சார் போன சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கியிருந்தாங்க, இது என்ன சார் கேள்வி? நோட்டா எவ்வளோ சார் வாங்குச்சு இந்த தேர்தல், இந்த தொகுதியில் போன சட்டமன்ற தேர்தலில் நோட்டா எவ்வளோ வாக்கு வாங்குச்சு சொல்லுங்கள். நீங்கள் நோட்டாவுக்கு கீழே இருக்கிறவங்களையெல்லாம் வந்து தயவு செஞ்சு தொடர்ந்து கேள்வி கேட்டு பேசி களத்தில் மக்களுடைய மனநிலைகளை உணர்ந்து அவருடைய எண்ணங்களை உணர்ந்து என்ன அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்தால் தேர்தல் களம் இன்னும் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கான தேவைகளை நாங்கள் போகிறப்ப சொல்கிறாங்க, என்னென்ன கோரிக்கைகள்லாம் சொல்கிறாங்க, இந்தந்த கோரிக்கைகள்லாம் இருக்குது, நீங்கள் செஞ்சு கொடுங்க. நிறைய ஏற்கனவே 85 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதியும் அவங்க முதலமைச்சர்கள் நிறைவேற்றியிருக்காங்க, மீதம் இருக்கக்கூடிய இந்தந்த வாக்குறுதிகள் எங்களுக்கு முக்கியமான, இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்று நிறைவேற்றுகிறோம் என்ற உறுதியை கொடுக்குறோம். அதனால் நீங்கள் இப்போ 300 கோடிக்கும் மேற்பட்ட நிதி ஈரோடு மாநகராட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது முதலமைச்சருடைய அரசு. இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சாலை அமைப்பது, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கிய நிதி, அதனால் இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு மக்கள் வந்து மனு முதலமைச்சர் வழங்கிய அந்த திட்டங்களுக்கு ஒரு சான்றாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் இந்த தேர்தலுடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை பொறுத்து நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 39-39 திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மனு முதலமைச்சருடைய தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். இனிமேல் வந்து என்கிட்ட பிஜேபி சம்மந்தமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கிட்ட போய் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிற தைரியமாக இங்கே இருக்கிற எங்கள் நிர்வாகிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 1 கோடிக்கு மேல் அப்படின்னு நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்கள் உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு, நீங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாங்கி தனியாக தான் நின்னாங்க, வாங்கிய வாக்கு வங்கி சதவீதம் எவ்வளவு, உறுப்பினர் எண்ணிக்கையும் கேளுங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினான்னு கேளுங்கள், எவ்வளோ பூத்துகளுக்கு தமிழ்நாட்டில் பூத்து கமிட்டி அமைச்சிருக்காங்கன்னு கேளுங்கள். இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கான விடையை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கண்டிப்பாக நீங்கள் அந்த நபர் சம்மந்தப்பட்ட கேள்வியை கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா சார் புரியல, உங்களுக்கு செய்தி வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேள்வியெல்லாம் தொடர்ந்து கேட்குறீங்களா? இல்லை செய்திகளுக்கு பஞ்சமா? மக்கள்கிட்ட கேளுங்கள், மக்களுடைய மனநிலைகளை கேளுங்கள்.
எப்படி இருக்கு, அரசினுடைய திட்டங்கள் எப்படி இருக்கு, மகளிர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்கிறாங்க, கட்டணம் இல்லை, இலவச பயணங்கள் போகிறாங்க, ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி ஒரு சரித்திர சாதனையை படைச்சிருக்காங்க. இப்படி நிறைய 1000கணக்கான திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு மக்களுடைய மனநிலையில் இருக்கின்றன. அதை விட்டுட்டு நோட்டா கீழே இருக்கிறவங்க இவங்க அவங்க அவங்க இவங்க இதெல்லாம் தயவு செஞ்சு இன்றோடு தவிர்த்து விட்டு மக்களுடைய ஈரோட்டு களமே நான் கூட்டு உங்கள் மூலியமாக எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிறேன். பத்திரிகை தொலைக்காட்சிகள் ஈரோட்டு களத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைகளை உணர்ந்து அவருடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர்கிட்ட கேட்போம். கண்டிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் களத்திற்கும் மாநில முதலமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட மூத்த அமைச்சரிடத்தில் கேட்டு அதற்கான முழு விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதிமுக இப்போ ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நீங்கள் சொல்ற ஒரு ஆலோசனை என்ன சார் நண்பரா? இன்னைக்கு மக்கள் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, சுபிட்சமா இருக்காங்க.